கதையோட பேரு குரங்கு குட்டியை யார் அடிச்சார். சரி, கதைக்கு போலாமா? ஒரு காட்டுக்கு ஒரு மலைக்கு நடுவில் ஒரு சின்ன காடு இருந்துச்சு. அந்த காடு ரொம்ப பெருசாக இருக்கும். அந்த காட்டுக்குள்ள ஒரு ரெண்டு நரியும் ஒரு குரங்கு குட்டியும் வாழ்ந்துட்டு இருந்துச்சு. ரெண்டு நரி ஒரு குரங்கு குட்டி. ஒரு நாள் ரெண்டு நரியோட குரங்கு குட்டி ஆடி பாடி விளையாண்டுட்டு இருந்துச்சு. அந்த ரெண்டு நரியும் போயிடுச்சு. ஒரு நரி வந்துச்சு, அந்த நரியோட விளையாண்டுச்சு. அந்த நரி ரொம்ப கெட்டிக்கார நரி, வம்பிழுக்கத்தில் நம்பர் ஒன்று. அது ரெண்டு பேரும் இப்படி ஒன்றா ஒன்றா இடிச்சுக்கிட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. கடைசியாக ஒரு இடத்துல எங்கெந்தோ வந்த கரடி குட்டி பசியோடு இருந்திருக்கான். வந்து வந்துக்கிட்டு இருக்கும்போது நரி சொன்னிச்சு, அதுக்கிட்டே இடித்து பயமுறுத்தி விளையாடலாம் அப்படின்னு சொன்னிச்சான். அதனால குரங்குட்டி அதை கேட்டுட்டு மனசில் தாவி தாவி அப்படின்னு கரடி மேலே இடித்து விளையாண்டுச்சான் பேனு பயமுறுத்தி. அதனால் கரடிக்கு ரொம்ப பயம் வந்து கோவம் வந்துச்சு. எதுக்கு என்ன இடிச்சான்? அதனால குரங்குட்டி படான்னு அலைஞ்சிருச்சான். குரங்குட்டிக்கு இப்படி வீங்கிடுச்சு. குரங்குட்டிக்கு இப்படி நினைச்சு கருப்பா நினைச்சு. அதனால குரங்குட்டி அழுதுகிட்டே, நான் என்ன பண்ணேன், எதுக்கு நான் அழிச்சேன் அப்படின்னு அழுதுகிட்டே கேட்டுக்கிட்டு இருந்துச்சு. ரொம்ப விழிச்சிச்சு. அதனால டக்குனு ஓடி தாவி 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 அம்மாட்ட ஓடி, அம்மா கரடி என்ன அடிச்சிருச்சு, நான் எதுவும் பண்ணல, போன அப்படியே கிட்டத்தில் நின்றுட்டேன், ஆனால் அவனை அடிச்சிருச்சு பலாருன்னு அப்படின்னு கேட்டுச்சான். அப்போ அதனால அம்மா கோபம் வச்சு ஓடி சூப்பர் வேகத்தில் ராபிட் ஃபாஸ்டில் ஓடி, எது கரடி இப்படி பண்ண அப்படின்னு மாற்றி 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 திட்டினாங்களாம். அதனால கரடி, ஐயோ வேணாம், நான் இனிமேல் உங்கள் குழந்தை எதுவும் பண்ண மாட்டேன்ப்பா, போங்கப்பா அப்படின்னு நான் கரடி பாட்டுக்கு போயிடுச்சான். தேன் கண்டுபிடிச்சதும் அப்படியே குடிச்சிட்டு போயிடுச்சான். கடைசி நான் கரடிகிட்ட பேசிட்டேன், இன்னும் கரடி எதுவும் ஒன்று அடிக்காது அப்படின்னு போயிடு, போ போய் விளையாண்டு. ஆனால் அந்த நரி கூட சேராத, அந்த நரி தான் ஒன்று இனிமோ ஆக்குது. சரி, அப்போ நரி வந்து ஃப்ரெண்டு வா அப்படின்னு குடித்தான். போடா, உன்னோட நான் பேச மாட்டேன், எதுக்கு நானும் பண்ண அப்படின்னு நரி தெரியாத மாதிரி கேட்டுச்சான். ஆ, என்னை அடிக்கும்போது நீ எடுக்கு ஓடி போயிட்ட, ஆ என்ன அப்படின்னு நான் ஓடி போனேன், என்னை காப்பாற்ற முடியா, நான் உன்னோட ஃப்ரெண்டாக இருக்க மாட்டேன். அம்மா ஃப்ரெண்ட் உன்னோட ஃப்ரெண்டாக கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு உரைச்சிட்டு இப்படி பண்ணிக்கிச்சான். அதனால் நரி போயிருச்சான். போயிட்டு ரெண்டு நாள் கழித்து நரி வந்துச்சு. ஏய், ஒன்று தான் நான் பேச மாட்டேன்னு சொன்னல, எதுக்கு நீ வந்த? நான் வேறு விஷயமாக வந்தேன். என்ன விஷயம் அப்படின்னு கேட்டுச்சான். அது ரமேஷின்னு ஒரு தோட்டக்காரனோட தோட்டத்தில் நிறைய திராட்சை பழம் தங்கிட்டு இருக்கான், நீ கூட்டிகிட்டு போகலான்னு நினச்சேன், அதான் அதனால் கூட்டிகிட்டு போனிச்சான். ஆசை சரி அப்படின்னு கூட்டிகிட்டு போனச்சான். எதுக்கு கூட்டிகிட்டு போனச்சுன்னு தெரியுமா? நரி அந்த பொந்துக்குள்ளே போகிறதுக்கு நரி கஷ்டப்பட்டுருக்கு. பொந்துக்குள்ளே போய் ஒரு பாதை மாதிரி ஒரு கல் இருக்கும், அந்த கல் அப்படி அடித்தா அப்படியே கல் விழுந்து அப்படியே உள்ளே போயிடலாம். ஆனால் அது அந்த ஓட்டைக்குள்ளே போகிறதுக்கு நரி பெருசாக இருந்ததுனால போக முடியல, குறைஞ்சி சிரிச்சா இருக்கும்ல, அதனால போயிடும்ல. அதனால போய் பிடுங்கி பிடுங்கி போடணும்ல, அது கேட்ச் பிடிச்சி கேட்ச் பிடிச்சி சாப்பிட்லான்னு போய் அந்த குரங்குட்டியை கூப்பிட்டுட்டு அப்படின்னு குரங்குட்டியும் போனிருக்கும் ஏமாந்து. சரி, குரங்குட்டி மெதுவாக உள்ள போச்சு, மெதுவாக உள்ள போச்சு, மெதுவாக உள்ள போயிடுச்சு. பூரும் பொந்துக்குள்ளே போயிடுச்சு. அப்படியே பொந்துக்குள்ளே போனதும் திராட்சையை பிடுங்கி 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 வெளியே வீசுச்சு, புரிஞ்சிச்சு வீசுது, புரிஞ்சிச்சு வீசுது அப்படின்னு நரி கேஷ் பிடிச்சி அப் அப் அப்படின்னு தின்றுச்சு. நரி பிடிச்சி வீசும்போது அப் அப்படின்னு பிடிச்சி அப்புன்னு தின்றுச்சு. பிடிச்சி 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 பிடிச்சி
பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி பிடிச்சி அப்படியே அக்கப்பமு அக்கப்பக்கப்பக்கப்பு தின்னுட்டே இருக்கு. குரங்குட்டியும் ஏமாந்து போய் வீசிட்டே இருக்கு. அது அப்படியே வீசினப்ப அப்படியே சில இதெல்லாம் பிடிச்சி கேட்ச் பிடிச்சிருச்சு. ஆ அப்படின்னு கேட்ச் பிடிச்சிருச்சு. தின்றுச்சு. கொஞ்ச நேரம் கழிச்சு குரங்குட்டி வயிறு இப்படி ஆயிடுச்சு நறுக்கி சாப்பிட்டு கொட்டாய் விடுறது ஊளை விட்டுச்சு அப்படின்னு ஊளை விட்டுச்சு. அப்படியே குரங்குட்டி அப்படின்னு வெளியே வந்துருச்சு. என்ன சொல்லி கொடுத்தாங்க தெரியுமா, நான் ஊளை விட்டா தோட்டக்காரன் வரும்போது நான் ஊளை விடுறேன் அப்படியே குதிச்சிரு அப்படின்னு சொல்லி தோட்டக்காரன் வெளியே வந்தா அப்படியே குதிச்சிருச்சு. வெளியே வந்து பார்த்தா என்னடா அது, எதுவுமே இல்லை வயிற்றுக்குள்ள, என்னடா அது கீழே எவ்வளோதும் பறிச்சு போட்டேன், ஐயோ 100 பறிச்சு போட்டேன், அதெல்லாம் வயிற்றுக்குள்ளே போயிருக்கேன் அப்படின்னு அப்படியே கல் எடுத்து வீசிச்சு வயிற்றுக்கிட்ட குரங்கு. ஆனால் நரி புத்திசாலியில் அதனால இப்படி நான் கல் எங்கிடுமா புரிஞ்சிச்சு. அப்படியே நேராக போய் அங்கே விழுந்துருச்சு ஒரு பன்னிக்குட்டி கிட்ட விழுந்துருச்சு. பன்னிக்குட்டி யார் இங்கே வீசினது அப்படின்னு நிறைய போட்டு பல்லார் 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 பல்றாங்க அடியுது அடிக்குது அரையுது. அதை பார்த்து குரங்குட்டி சிரிச்சுட்டு சரி அப்படின்னு அப்புறம் வந்துச்சு நரி. என்ன நரி நண்பா நல்லா ப்ரைஸ் வாங்கிட்டு வந்தீங்களா அப்படின்னு கேட்டுச்சு. மாதிரி தெரிஞ்சுக்கிச்சு அப்படின்னு ஊளை விட்டதும் வெளியே வந்துச்சுல்ல அந்த குரங்கு சொன்னிச்சு. நான் ஓடிடுவேன் வந்ததுன்னு. அப்புறம் வந்து வந்தான் தோட்டக்காரன் அந்த ஊரில் சத்தத்தை கேட்டு வந்தான் வந்தான் வந்துக்கிட்டே இருந்தான். ஓடி ஓடி பக்கத்தில் வந்து நிறைய ஓட்டமாக ஓடிடுச்சு. பக்கத்தில் வந்ததும் குரங்கு சாப்பிடுவோமா வேணாமா ரெண்டு பறித்து சாப்பிடணும்னு ஆசையாகவே இருந்துச்சு. தோட்டக்காரன் குரங்க பிடிக்கிறதுக்குள்ளே ஓடணுன்னு குரங்க பிடிக்கிறதுக்கு ஓடி வந்தான். அப்படியே ஓடி வந்துட்டு அப்படிதான் கதை முடிஞ்சிருச்சான். இவ்வளவுதான் கதை. தேங்க்யூ சோ மச்.